ஜானகி சந்தோஷ் பிகாம் பாஸ் பண்ணிட்டான் அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவே எதிர்பார்க்கல இதுல என்ன சர்ப்ரைஸ் டாடி ஐ வர்க் சோ ஹார்ட் இஸ் இட் எனக்கு அப்பவே தெரியும் வெரி குட் ஐயா நான் டேட் வந்திருக்கேன் சூட் ரெடி ஆயிடுச்சா ரெடி சார் சூட்டா யாருக்கு பா உனக்கு தான் பா முதல்ல நீ Dress பண்ணிக்க விவரத்தெல்லாம் அப்புறம் சொல்றேன் டாடி ஐ அம் ரெடி யூ லுக் வெரி ஸ்மார்ட் थैंक यू இப்போ நீ என் கூட ஆபீஸ் வர ஓகே ஓகே குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் Good morning sir. Good morning. Good morning. Good morning. Good morning sir. Good morning. Good morning. Good morning. Good morning. Good morning sir. Good morning. Good morning sir. Good morning. Come on my son. இனிமே இதுதான் உன்னுடைய ரூம். உன்னுடைய சீட். Sit down. இது வரைக்கும் பல கம்பெனிகளையும் பல தொழிற்சாலை நானே நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வந்தேன். இனிமே எனக்கு உதவி செய்ய போறேன். என்னுடைய ஒரே வாரிசு व्यापार नुणुकु நிர்வாகம் நடக்கிற விதம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகே மை சன் மிஸ்டர் சந்திர உங்க அப்பா ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஸ்தாபனத்துல மொத்தம் 6 கம்பெனிகள் அடங்கி இருக்கு கவனமா கேளுங்க சார் இந்த 6 கம்பெனிகளும் அந்தந்த துறையில நல்ல புகழோட இருக்கு சார் கொஞ்சம் கேக்குறீங்களா இந்த 6 கம்பெனிகளையும் சேர்த்து மொத்தம் கிட்டத்தட்ட 6000 சொச்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க ஈச் கம்பெனி has got a different type of share system sir konjam adhaavadhu inda carbon products eduthukittona inda carbon products eduthukitta inda anthracite coal silicon dioxide rendiyum electrical furnace la heat panni graphite gra porula thayarikkrom inda pencil lead irukku paarenga chandru adhu illa endha thayarikkra yesa irukkiriya adhu neelagiri jilla kavanama kelunga adhaavadhu neelagiri district kunnur la irukku
ஜெர்மன் இன்ஜினியர் ரோட்ரிகா ஃபர்மன் இத பாத்துக்கறார். நீங்க ஸ்கூல்ல சோஷியல் ஸ்டடிஸ்ல கூட படிச்சிருப்பீங்களே. அதாவது புகையிலை ஆந்திரா குண்டூர்ல நிறைய விளையுதுன்னு. அத லாட் லாட் டாப் ரிக்யூர் பண்ணி மிஷின்ல ஹீட் பண்ணி கட் பண்ணி ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். வெரி குட் டர்ன்ஓவர். பிரமாத பிசினஸ் சார். As an administrative officer, நான் சொல்றது கொஞ்சம் அட்டென்டிவா கேளு. பலதரப்பட்ட பிசினஸ் நமக்கு இருந்தாலும் ஓவரால் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் நம்ம டிபார்ட்மெண்ட் தான். உதாரணமா சந்திரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ங்கிற பேனர்ல பிரேவ்னு ஒரு எனர்ஜி ஃபுட் தயார் பண்றோம். டாக்டர் குரியகோஸோட ஃபார்முலா தான். ஃபேக்டரி ராணிப்பேட்டையில ரவுண்ட் அபௌட் கிளாக் வர்க் பண்ணினாலும் நம்மால சப்ளை பண்ண முடியல. சார், இந்த பிசினஸ் மேனேஜர் போஸ்ட் இருக்கே ரொம்ப ரெஸ்பான்சிபிள் போஸ்ட். ப்ராடக்ட்ஸ் சேல் பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். பப்ளிசிட்டிக்கு மட்டும் 10 லட்சம் செலவு பண்றோம். இதுதான் சார் இந்த கம்பெனியோட ஜெனரல் ஸ்கெட்ச். நாளைக்கு ப்ரோக்யூர்மென்ட் பாலிசி, ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? புரிஞ்சது, ரொம்ப நல்லா புரிஞ்சது. நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணத எவ்வளவு கவனமா கேட்டார் தெரியுமா? வெரி இன்டெலிஜென்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட். அது மட்டும் இல்ல சார், எதையும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிற கெபாசிட்டி இருக்கு அவருக்கு. சார், ஐ அம் நாட் ஃபிளாட்டரிங். அவரு ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் வருவார் சார். He is going to be a genius. என்ன குயிக்கா கிராஸ் பண்ணிக்கிறா தெரியுமா? அவ்வளவு குயிக்கா கிராஸ் பண்ணிக்கிறானா? நான் இதை எதிர்பார்த்து என்ன இருந்தாலும் என் சன் இல்லையா? ஹலோ மை டியர் சன் சந்திரு. அவர் அப்பயே போயிட்டான் சார். அப்பயே போயாச்சா சார்? சின்னையா உங்க காரை எடுத்து போயிட்டாரு. உங்களை வேற கார்ல வர சொன்னாங்க சார். ஏலோ 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 ஏலேலேலோ ஏலேலேலோ ஏலோ 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 ஏலேலேலோ கேள்வி கேட்க யாரும் இல்லை. தோளின் மேலே பாரம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. மாமா 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 மியா மியா மாமா ஆசா மியா மாமா 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 மியா மியா மாமா ஆசா மியா. தோளின் மேலே பாரம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. யார் கண்டது நாருக்கு
மாலை சொந்தமோ யார் சொன்னது தத்துவங்கள் கஷ்டம் உண்டு கடலுக்கென்றும் நஷ்டம் உண்டு தோழின் மேலே பாரம் இல்லை கேள்வி கேட்க யாரும் இல்லை தோழின் மேலே பாரம் இல்லை கேள்வி கேட்க யாரும் இல்லை மாமா 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 மியா மியா மாமா ஆசா மியா மாமா 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 மியா மியா மாமா ஆபீஸ்க்கு போன் பண்ணா பதிலே இல்ல. இவன் எங்க போனானே தெரியல. ஹாய் டாட். இதோ வரானே. ஹாய் மாம். என்னடா சந்திரு? ஆபீஸ்ல சொல்லாம எங்கடா போயிட்டே? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. இவ்ளோ சீக்கிரம் நான் ஆபீஸ் பொறுப்பெல்லாம் ஏத்துக்கணுமா? கொஞ்ச நாள் நான் ஃப்ரீயா இருக்கேன். ஆமாங்க. பரீட்சை பாஸ் பண்ண கையோட கொஞ்சம் சுதந்திரமா தான் விடுங்களேன். ஓகே தென். உங்க அம்மாவே ரெக்கமெண்ட் பண்ணிட்டா. அப்பா, உங்க ஃப்ரெண்ட் சோமசுந்தரம் சன் இல்ல? எந்த சோமசுந்தரம்? அதான்பா, லட்சுமி ஏஜென்சிஸ் மேனேஜிங் டைரக்டர் சன் தியாகு. ஆமா, அந்த பையன் கல்யாணத்துக்கு கூட இன்விடேஷன் வந்ததே. ஆமாப்பா, நம்ம யாரும் அதுக்கு போகல. இப்போ அவன் சின்னதா ஒரு எஸ்டேட் வாங்கியிருக்கானா, அங்கேயே ஒய்ஃபோட செட்டில் ஆயிட்டான். என்ன அங்க வர சொல்லி இன்வைட் பண்ணிருக்கான்ப்பா. ஐ சி. ஓகே தென், உனக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும்னா போயிட்டு வாயேன். தேங்க்யூ டாடி. சந்திரு, கோயம்புத்தூர் எனக்கு வேலை கிடைச்சிச்சுடா. நான் உடனே ஜாயின் பண்ணணும். உங்க எல்லாம் விட்டு பெரியதுக்கு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. வர ஆப்பர்ச்சுனிட்டியை விட முடியுமா? Go ahead. சந்திரு, நான் கூட மெட்ராஸ் விட்டு போக போறேன். கும்பகோணத்து பக்கத்துல காரமடை வில்லேஜ்ல எங்க மாமாவோட நிலத்தை பாத்துக்க போறேன். அது மட்டும் இல்ல, அவர் மகளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடப்பா. Hey, best of luck. Thank you. Hey, திலீப், நாலு பேரும் ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். இப்ப ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போறாங்க. நம்ம தியாகு இல்ல, அவன் என்ன எஸ்டேட்டுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிருக்காங்க. நானும் ஒரு சேஞ்சுக்கு போலான்னு இருக்கேன். ஓகே, சீக்கிரம் வந்துரு, இல்லைன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். சீக்கிரம் வந்துருண்டா. ஏமா, தியாகராஜ எஸ்டேட்டுக்கு தான வழி? எந்த எஸ்டேட்டுக்கும் குறுக்கு வழி தாங்க. ஆனா ரோடு சரிஞ்சு போச்சு. பின்ன எப்படி போறது? வந்த வழியே 20 மைல் பின்னாடி போய் பெரிய ரோட பிடிக்கணும்னு சொல்லுடி. பெரிய ரோட பிடிச்சிட்டா இன்னொரு 15 மைல் கிழக்கால சுத்தி வரணும்னு சொல்லுடி. அம்மாடி, அவ்வளவு தூரம் என்னால சுத்த முடியாது. இத கார்லயே தானா? எஸ்டேட்டுக்கு போக முடியாது, பள்ளத்துல விழுந்து பரலோகத்துக்கு தான் போக முடியும். அடி சக்க, பரலோகத்துக்கு அனுப்புற புண்ணியவதி, எங்க உன் மூஞ்ச காட்ட? நான் சொல்லலைங்க, இவதான் சொன்னா. கை கடக்கமா கச்சிதமா தான் இருக்கா. பாகுடி போலாம். இருங்க இருங்க, நான் பண்ண போற சர்க்கஸ பாத்துட்டு போங்க. ஆமா, இவர் பெரிய அனுமாரு, லங்கையை தாண்ட போறாரு. தான் அப்புறம் புரியும், நான் லங்கையை தாண்ட ஹனுமாரா இல்ல உன்ன காரை தூக்கிட்டு போற ஹாம்பல சிங்கமான. நாளைக்கு என்ன பயிரிட போற?
அதுல பாருங்க, இந்த உருளைக்கிழங்க போடலாம்னா மக்கி போயிடுதுங்க, கேபேஜ் போடலாம்னா பூச்சியெல்லாம் அரிச்சிருதுங்க. எங்க இப்படி செஞ்சா என்னங்க? பேசாம இந்த சீசன்ல அந்த பூமிக்கு ரெஸ்ட் விட்டுலாமே. உனக்கு பர்மனண்டா ரெஸ்ட் கொடுத்தாதான் என் எஸ்டேட்டே உருப்பிடும். எதுக்கு அதை யோஜனை செய்யுங்க? எங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா சட்டு புட்டு கேளுங்க. ரொம்ப குளிருது. ஆமா கோடவுன்ல சல்பேட் உர மூட்டையெல்லாம் ஸ்டாக் இருக்குல்ல. ஐயோ ஐயோ, நம்ம கூலி ஆளுங்க அதை காய்ச்சி குடிச்சுட்டானுங்க. ஆனா நான் ஒண்ணு கலந்துக்கலீங்க, குடிச்சா கூட தப்பு இல்லைங்க. குடிச்சுட்டு வந்து என்னடா முதலாளி, பொல்லாத முதலாளி, அள்ளி கொடுத்து தான் கண்ணா அப்படின்னு திட்டாங்க. நிஜமா விசுவாசம், மனசு கேட்கல சொல்லிவிட்டு. ஏன் மேல தண்ணி விழுதுல நடந்து தொலையா? நீங்க தானே ஒழுங்கா ஒரு இடத்துல நின்னு பதில் சொல்லி சொன்னீங்க. நின்னுட்டேன். வேலைக்கு போய் பாரு. அம்மா அம்மா, அந்த பைப் எப்படி தரீங்களா? பாதி நனைஞ்சிட்டேன், முழுக்க இங்கேயே குளிச்சுட்டு போயிடலான்னு ஒரு அபிப்பிராயம். இப்ப மணி என்ன இருக்கும்? சுமாரா 9 இருக்கும். அடடே, இப்ப எஸ்டேட் ஆபீஸ் போணுமே. பாபா சீக்கிரம் டிபன் ரெடி பண்ணு. நான் உங்க கூட வரணும்னா நீங்க என்ன தூக்கிட்டு போணும். ஓபனா இதெல்லாம் பண்ண நல்லா இருக்குமா? அப்ப நான் பண்றேன். நான் உங்களை தூக்கிட்டு போறேன். கார் கார். ஏய் சந்திரு. என்ன திடீர்னு சாப்பிடுறப்போ? அது அது வந்து என்னவோ நினைச்சுக்கிட்டே. வயசாகிட்டே போகுது, எப்பதான் இந்த கெட்ட பழக்கத்தை விட புரிய தெரியல. கல்யாணம் ஆயிட்டா இந்த பழக்கம் தானா போயிடுங்க. அம்மா டிஃபன் ரெடி. யாஹூ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சந்திரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அர்ச்சனா என் பெல்ட் கொண்டா. நானே போடு. இது என்ன புது பழக்கம்? சந்திரு வந்திருக்கல்ல, மத்தவங்களுக்காக என் பழக்கத்தை மாத்திக்க நான் ஒண்ணு தயாரா இல்ல. பரவாயில்ல வாடா. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யம். எனக்கு சரியா பெல்ட் போட்டு வராது, பழக்கமா இவதான் போட்டு விடுவா பெல்ட். இத பா சந்திரு, ஹஸ்பண்ட் வைஃபுக்குள்ள எந்த ஒளி மரம் இருக்க கூடாது, இதுதான் எங்க பாலிசி. நாங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஃப்ரீயா தான் பழகுவோம், ஆனா ஓவரா போக மாட்டோம். தட்ஸ் குட், ஐ லைக் இட். நாங்க ஃப்ரீயா பழகுறத நீ லைக் பண்றியா? அது இல்ல தியாகு. சரி வா டிஃபன் சாப்பிட வா. கம். நீ வரலையா? நான் இன்னும் குளிக்கவே இல்லையே. மை காட், இத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்லையா? சந்திரு இது ஜோக், நாங்க ரெண்டு பேரும் இப்படிதான் அடல் சொல்லி ஜோக்க அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருப்போம். நான் கொடுத்து வச்சவன், காசு கொடுக்காம இதெல்லாம் பார்த்து ரசிக்க நல்ல சான்ஸ். ஏய் என்னடா அது? ஓ, உங்க ரெண்டு பேரோட அன்யோன்யத்தை பார்த்து ரசிச்சதுல இதை மறந்துட்டேன். டேய் என் பிரசன்ட் மிஸ்ஸஸ் தியாகு. உனக்கு பொருத்தமா இருக்கானு தியாகு சொல்லணும், என் செலக்சனுக்கு அவன் சர்டிபிகேட் கொடுக்கணும். என்ன முடிக்கிற? இன்னைக்கு ஒரு நாளைக்காவது இப்பதானே சொன்னேன் நம்ம பழக்கத்தை மாத்திக்க கூடாதுன்னு. பழக்கமா?
அதான்டா நீ புது படம் வாங்கிட்டு வந்தியா அது வந்து என்ன சொல்லிடுறதா இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டா முடியுமா நானே சொல்லிடுறேன் எப்ப புது படம் வாங்கிட்டு வந்தாலும் இவர் தான் எனக்கு கட்டி விடுவாரு எங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒப்பந்தம் அப்போ இவனுக்கு புது டிரஸ் வாங்கிட்டு வந்தாலும் நீதான் இல்லையே எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த சான்ஸே தேவ குடுக்கறதே இல்ல என்னாச்சு கண்ட இடத்துல கிழறாரு இது ஏ இல்ல டபுள் ஏ நான் இங்க நிக்கிறேன் என்ன பிக்கப் பண்ணிக்க ஓகே பை தனக்கு தானே பேசிக்கிது இஷ்டத்துக்கு பாட்டு பாடிக்கிது ஆமாமா நான் அப்படிதான் நினைக்கிறேன் என்னடி நின்னுட்ட காசு கீழே விழுந்துச்சு அதை தேடிட்டு இருக்கேன் நீ வந்து தேட பாருங்க அந்த பாண்டி வீட்ல எந்த பாண்டி அதாங்க அந்த ஏர்க்கோணி கிராமத்துல இல்ல ஓஹோ அந்த கிராமத்து பாண்டியா அவரோட மகளுக்கு கல்யாணமா நேர்ல வந்து கூப்பிட்டு போனாரு நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா வரணுமா அவங்க கல்யாணமே ரொம்ப வேடிக்கையா இருக்கும்ல நம்ம சந்திரனை கூட்டி போலாமா ஓ மெல்ல மெல்ல நகந்து போய் மேடையில் இருக்கிற மாப்பிள்ள கழுத்துல போட்டுறணும் ஆனா புள்ள வீட்டுக்காரங்க அந்த பொண்ணு நகர விடாதபடி ஆடிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த பொண்ணு சாமர்த்தியமா ஒருத்தர் மேல கூட படாதபடி மெல்ல மெல்ல நகந்து போய் மாப்பிள்ள கழுத்துல மாலையை போட்டுறணும் அந்த பொண்ணுடைய பொறுமைய நிதானத்தை சோதிக்கத்தான் எங்க இனத்துல இப்படி ஒரு சம்பிரதாயம் பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும் பாருங்க
dum dum giradam dum 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 giradam dum 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 giradam dum 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 giradam dum 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 giradam மச்சானின் கண்டேசம் மௌனத்தில் பெண் பேசும் மச்சானின் கண்டேசம் மௌனத்தில் பெண் பேசும் என்ன திடீர்னு காதல் காட்சியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டேன். காதல் காட்சியா? ஆமா, ஹீரோ நம்ம சந்திரு, ஹீரோயின் ராஜுவோட தங்க நித்யா. நிஜமாவா? பின்ன பொய்யா சொல்றேன்? சைட்டோ சைட்டு நான் உங்க சைட் அடிச்சதை பார்த்து நானே ஒரு மாதிரி ஆயிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? சந்திரு, உனக்கு 100 ஆயுசு. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? நித்யா உன் வலையில விழுந்துட்டா போல இருக்கே. நீ பாத்துட்டியா? வேற யாராவது பாத்துருந்தா உன் தலையை அங்கேயே சீவி இருப்பாங்க. தியாகு, வேண்டாம் சந்திரு. அந்த இனத்துல இருக்கிற எந்த பொண்ணோட சிநேகம் வச்சுக்கிட்டாலும் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பயங்கரமான கட்டுப்பாடு இருக்கு. என்னால எச்சரிக்கதா முடியும். அப்புறம் இஷ்டம். அப்ப என்ன முடிவு? நித்யாவை அடைந்தே தீருவேன். இதுதான் முடிவு. சபாஷ், உங்க காதல் கதை ரொம்ப விறுவிறுப்பா போகும் போல இருக்கே. அப்பப்ப நடக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்றியா? பாலிஷ்டா தான் சொல்வேன். பின்ன பச்சையாவ கேக்குறேன். ஆ 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
சமாச்சாரம் முள்ளாச்சே முள்ளு போச்சு போச்சு எல்லாம் போச்சு போச்சு முள்ளு முள்ளு மேஸ்திரி தம்பி இதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாது நீங்க முழுசா மெட்ராஸ் போய் சேர மாட்டீங்க என்ன மேஸ்திரி என்ன மேஸ்திரியா இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட கைய பிடிக்கிறீங்க காலை பிடிக்கிறீங்க அது இல்ல மேஸ்திரி பாவம் அந்த பொண்ணு கால்ல முள்ளு குத்திருச்சு எடுத்தேன் நீங்க ஏன் அந்த முள்ளு எடுக்கறீங்கன்னு கேக்குறேன் தம்பி இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட கால்ல முள்ளு குத்திச்சின்னு வைங்க வெளியூர்காரங்க நாம தொட்டு எடுக்க கூடாது தொண்டிக்கிட்டே போகணும்னு விட்டு வேண்டியதான் ஏன்னா சட்டா பிடி என்ன மேஸ்திரி என்ன மேஸ்திரி வெங்காய மேஸ்திரி தம்பி இந்த ஊர் கட்டுப்பாட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது அம்மா இருங்க இருங்க அதாவது இந்த ஊர் ஜாதிகார பொண்ணு மனசுடைஞ்சு ஆத்தல குதிச்சு தற்கொலை பண்ணிக்குதுன்னு வைங்க ஐயோ இருங்க தம்பி அம்மா வெளியூர்காரங்க நாம அந்த பொண்ணை தொட்டு தூக்க கூடாது ஆத்தோட போட்டுன்னு விட்டுற வேண்டியதான் ஐயோ அப்பாடி என்ன இரண்டாவது சட்டம் குடி என்னது அக்கிரமமா இருக்கு அக்கிரமமா எல ரத்தத்துல பேசுறீங்க தம்பி பயங்கரமான கதை ஒண்ணு ஞாபகப்படுத்தி சொல்லு தம்பி தம்பி கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு இந்த மாதிரியான ஜாதிக்கார பொண்ணு பேரு ஜானகி அந்த பொண்ணு கிட்ட வெளியூர்கார பழ பழக ஆரம்பிச்சான் அவ்வளவுதான் அடுத்த நாள் ஒரு காலை வெட்டி விட்டானுங்க பாவம் அந்த பைய இப்ப விந்தி விந்தி நடக்கிறான் ஏன் தம்பி தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கு அந்த விந்தல் தேவையா இந்த கட்டுக்கதைய என்ன நம்ப சொல்றீங்களா கட்டுக்கதையா நான் சொல்றது கட்டு தம்பி நான் சொன்னேனே பாவம் அந்த ஆள் இவர் தான் மேஸ்திரி இந்த துப்பாக்கியை வாங்க எனக்கு இவ்வளவு நாளாச்சு மேஸ்திரி நீ சொல்றது நிஜம்தா என்னடா என்ன இங்கே சுத்திக்கிட்டு இருக்கிற இன்னொரு காலையை வெட்டணுமா கொம்மாளமும் ஏன் தங்கச்சி அப்படி இல்லடா அது தங்கண்டா ஏய் நித்தி எப்படி வர வேலை எல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அவளை ஏண்டி கூப்பிடுறீங்க வேலை வெட்டி இல்லாம உனக்கே அதெல்லாம் எங்கம்மா நித்தி தாயாட கூப்பிடுறாங்க அண்ணே எனக்கு பொழுது போக வேணாமா ஆமா வயசு பொண்ணுங்க அதுகளுக்கும் பொழுது போகணும்ல டேய் வாஞ்சே சுக்கு காபி சாப்பிடுறியா இப்பதான் மச்சான் வீட்டுல குடிச்சிட்டு வரேன் நித்தி உனக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கல்யாணத்துக்கு நாள் குறிக்க மாட்டேங்கிறியே நித்திய யாரும் கொத்திட்டு போக போறது இல்லடா அப்ப உனக்கு தான் அப்பார் தவசம் இன்னும் ரெண்டு மாசத்துல முடிஞ்சிட போகுது அப்புறம் உங்க கல்யாணம் தானே மாட்டேன்
நான் சீக்கிரமா வீட்டுக்கு போறோம். நீங்க எல்லாம் குளிச்சிட்டு அப்புறமா வாங்கடி. அங்கே நில்லுங்க. அவங்க நம்மள பாத்துருவாங்க. நாம அந்த பக்கம் போயிடுவோம். கொடுக்கவே இப்படி வெக்கப்படுறியே இன்னும் எவ்வளவோ இருக்கே இப்படி எல்லாம் பேசுனீங்கனா நான் ஓடிப் போடுவேன் நித்யா ராஜோட தங்க நித்தியும் ஒரு வயசு பையனும் கட்டி பிடிச்சு லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியா வா சரி வர என்ன எஸ்டேட் விட்டு அம்மாவையா வந்து ஆம்பளை சொன்ன இல்ல வாஞ்சி இதே நீல கலர் கால் சட்டை மஞ்ச பனியனு ஒரு ஆம்பளை தான் கட்டி பிடிச்சிட்டு இருந்தான் என் கண்ணால நான் பார்த்தேன் போடா குருட்டு முண்டம் தேங்க்ஸ் அர்ச்சனா சமயத்துல வந்து காப்பாத்தினேன் நான் காப்பாத்தல நம்ம ரெண்டு பேரும் போட்டிருக்கமே ஒரே மாதிரியான டிரஸ் அது காப்பாத்துச்சு மேஸ்திரி வெள்ள கார்ல முதலாளி வீட்டுக்கு வந்திருக்கிற பையன் யாரு வெள்ள கார்ல வந்திருக்காரு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் பையன் எப்படி நல்ல மாதிரியா இல்ல பையன் ரொம்ப நல்ல மாதிரி இருங்க வாயில வரல வச்சா கூட கடிக்க தெரியாது அதுக்காக வாயில வரல வைக்காதீங்க ஏன்னா நான் வச்சது இல்ல ஆமா எது கேக்குறீங்க நம்ம ஊரை பட்டணம்னு நினைச்சுக்கிட்டு கார்ல சர்ற புறன்னு போறதும் வரதும் நம்ம பொண்களை பார்த்து சிரிக்கிறதும் ரொம்ப தப்பாச்சுங்களே நீ அவங்க கூட சுத்துறியா நான் எங்க அவரோட சுத்த போறேன் அவர் ஐயா வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி அவர் கேட்ட கேள்விக்கு டான் டான் பதில் சொல்வேன் அவர் இது ஆறான் கேப்பாரு ஆமாங்க இதுக்கு பேர் ஆறுதாம்பே இது மலையான் கேப்பாரு ஆமாங்க எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்கன்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல சரி சரி போ ஓ முதலாளி கிட்ட போவானான்னு பாக்குறேன் அவங்க கிட்ட சொல்லி வை சொல்ற சொல்ற என்ன 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 மறுபடியும் சொல்றேன் அவன் அங்க நின்னா எங்க நின்னானு தெரிஞ்சது ஒன்ன தொலைச்சிருவேன் சரி என்ன தொலைச்சிருக்க தம்பி என்னங்க தம்பி என்ன அள்ளி கார்ல போட்டு வந்துட்டீங்க பேச்சு துணைக்கு வாழ வேண்டாமா அது வாஸ்தவம் தான் எங்க முதலாளி அதாவது உங்க ஃப்ரெண்டு தியாகோட அம்மா எங்க வர்றாங்க அவங்களுக்கு சதா கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் இல்ல நெருக்கமா பேசணும் இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும் அப்பப்ப ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பேன் தம்பி என் முதல்ல ரூ கூட முடியல என் சம்சாரம் போயிட்டா ஐயோ பாவம் அவ்வளவு சின்ன வயசுலயா தம்பி நீங்க நினைக்கிற போயிட்டா இல்ல இன்னொருத்தனோட போயிட்டா அண்ணில இருந்து எனக்கு கல்யாண ஆசையை விட்டு போச்சு ஆனா என் முதலாளி தம்பதிகளை பார்த்ததுக்கு அப்புறம் லேசா ஒரு சபலம் 35 வயசுல ஒரு பொண்ணு டீச்சர் அம்மா விதவை அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ கூட பரவாயில்லையா ஆனா தம்பி உங்களை மாதிரி இல்லனா அந்த பொண்ணை கோயில கூட்டிட்டு போய் இந்த ஊர் ஜாதிக்கார பொண்ணு இல்ல வெளியூர்கார பொண்ணு தானே சத்தியம் வாங்கிட்டு அப்புறம் தாளிட்ட போறேன் ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க உங்களுக்கு என்ன தம்பி விளையாட்டா இருக்கு தம்பி அந்த நித்யா புத்தியா அந்த வகிரா வச்ச அந்த பையன் ஒருத்தன் வாஞ்சின்னு பேரு என் சட்டையை பிடிச்சுக்கிட்டான் யோ மேஸ்திரி வெள்ள வண்டியில ஒரு பையன் முதலாளி வீட்டுகள் வந்தானே அந்த பையன் யாரு அவனோட சேர்ந்து நீ சுத்துறாம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு மிரட்டிட்டு போறான் தம்பி தம்பி நமக்கு இருக்கு தம்பி மெட்ராஸ் இல்லாத பொண்ணுங்களா 16 வயசுல இருந்து சைஸ் வாரியா பொண்ணுங்க இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு செட்டப் பண்ண நமக்கு ஏன் தம்பி வம்பு ஆமா தம்பியே இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம் அர்ச்சனா ஹார்லிக்ஸ் பாட்டில் வேணும்னா வாங்கிட்டு போயிடும் அது வாஸ்தவம் எஸ் மீ
ஹாலிக்ஸ் இருக்கா? 1 மினிட். அட்ராஸ் தம்பி, சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது. அது வராம இருக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை வாங்கி கூட. ஏயா, இது ஹாஸ்பிடலா? ஆள பாரு. அதுவா சொன்னா? வந்துட்டா வந்துட்டா தம்பி, ஒதுங்கு 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 ஒதுங்கு. ஐயோ என்ன வண்டியிலே படிச்சு படிச்சு கேட்டீங்களா? அங்க பாக்காதீங்க, அங்க பாக்காதீங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, அங்க பாக்காதீங்க. ஹார்லிக்ஸ் வேணுமா? வேணுமா, வேணும் வேணும். இப்பதான் நல்ல புள்ள. தம்பி, எங்க பார்த்து என்ன செய்ய பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சோடா கலர் என்ன இருக்கு? முதல்ல போங்க. முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வாங்க போறீங்களா தம்பி? அதான பார்த்தேன், உங்களுக்குன்னு வாட்டமா கண்ணாடி வச்சிருக்கான். சந்திரு, உங்க காரை வெளியில பார்த்தேன், அத உள்ள ஓடி வந்துட்டேன். ஒரு இடம் விட மாட்டீங்களே. இதுங்க ரெண்டுத்துக்கு நான் தான் உள்கைன்னு என்ன வெட்ட போறானுங்க. ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கியாச்சு அந்த பொண்ணு. அவன் அப்பவே போயிட்டான். அப்பாடா, வாங்க போலாம் தம்பி. நல்ல வேளை தம்பி, அந்த பொண்ணு எங்க நம்மளோட வந்துடுமோனு பயந்துகிட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ தம்பி தம்பி, இந்த அம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த பொண்ணுக்கு என்ன துணிகள்தா, நம்ம பின்னாலே ஏறி போந்துட்டு நம்மளே கரெக்டா பண்ணுது. தம்பி, இந்த அம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். மரியாதையா வண்டியை நிறுத்து, என்ன இறக்கி விட்டுரு. Thank you.
மனசுக்கு பிடிச்ச ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டம் ஒரு சில பேருக்கு தான் அமைது. அந்த சில பேர்ல நானும் ஒருத்தனா இருக்க முடிவு பண்ணிட்டேன். இது நடக்கிற காரியமா? கிடைக்காத பொருளுக்கு நான் ஆசைப்பட்டுட்டேன் சந்துரு. குழந்தை தனமா ஏன் கண் கலங்குற? என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்துரு. பயப்படாத நித்யா, இன்னைக்கே என் கூட வரியா சொல்லு. நான் என்னோட உன்னை கூட்டிட்டு போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன பாக்குற, நம்பிக்கை இல்லையா? கை நீட்டு. சத்தியமா சொல்றேன், இந்த கையை நான் ஆயுஷ் பூரா விடவே மாட்டேன். இதுக்கு சாட்சி இந்த ஆத்தங்கரை, இந்த அழகான சின்ன இடம், இந்த மலர்கள், இதெல்லாம் தான் சாட்சி. நாங்கெல்லாம் உங்ககிட்ட எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியுங்க. இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி அவ்வளவு அடக்கமானவரா தெரியலீங்க. ரொம்ப நல்ல பையனாச்ச, படிச்சவன் இல்லைங்க. அவர் என் தங்கச்சியை சந்திக்கிறதாவும் அவகிட்ட பழகிறதாவும் என் காதுக்கு செய்தி வந்திருக்கு. ஐயோ, அது ரொம்ப தப்பாச்சுங்களே, அப்படி எல்லாம் நடக்கூடாதுங்களே. என் காதுக்கு செய்தி வந்தது தப்பா? ஐயோ, அதை சொல்லிங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறது தப்புன்னு சொல்ல வந்தேன். இது வதந்தியா இருக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம். இதுவே உண்மையா இருந்தா நாங்க எப்படிப்பட்டவங்க, என்ன நடவடிக்கை எடுப்போங்கிறது உங்களுக்கே தெரியும். இது அநேகமா வதந்தியா தான் இருக்கும். அவன் தவறான வழிக்கு போக மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க விருந்தாளி ஆச்சுங்கிறதுக்காக தான் மரியாதையா வந்து தகவல் கொடுத்தேன். கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. சொல்றங்க, புத்தி சொல்றங்க, நானும் சொல்றங்க, சொல்றங்க. இத பாருங்க, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அங்கமா குறைச்சிருவாங்க. அப்புறம் நீங்க அரைகுற உடம்போடதான் அல்லானோ அப்படின்னு சொல்றங்க. இத பாருங்க, சிரிச்சு சிரிச்சு பார்த்து அவங்க சுபாவம்னா அதை நீங்க கண்டிப்பா மாத்திக்கிட்டு தான். அதையும் சொல்றங்க. அப்ப நீங்க புறப்படுங்க, புறப்படுங்க. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிச்சுங்க, நாங்க வரங்க. நெல்லு, கனகாத்தியோட பொண்ணு திலகா எல்லாரும் ஆத்தங்கரையில. தனோ திலகாவெல்லாம் நாலஞ்சு தடவை கால் மணி நேரத்துக்கு முன்னால கூட வந்து உன்னை தேடிட்டு போயிருக்காங்க. எங்கிட்டே அக்கதை அழைக்கிற உண்மைய சொல்லு, யாரோட இருந்துட்டு வர? நீயா சொல்ல மாட்ட, உண்மைய நான் வர வைக்கிறேன். சந்துரு, மணி பத்தாச்சு, இன்னும் தூங்க போல? தூக்கம் வரல. சொல்றேன்னு தப்பா நினைக்காத, நாளை காலையிலேயே நீ ஊருக்கு போயிடணும். என்ன சொல்ற?
உன்னை பத்திரமா உங்க அப்பா கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குன்னு சொல்றேன். விருந்தாளிய வீட்டு விட்டு போக சொல்றமே என்ன, எனக்கு வேதனையா தான் இருக்கு, வேற வழி இல்லை. ஏன்னா நீ உன் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்க. இருக்கமாட்டோம் சகோதர மாதிரி என்ன நடத்தின, என்னால உன்னை மறக்கவே முடியாது. பெஸ்ட் ஆஃப் லக் சந்திரு. பை தியாகம். என்ன இது? எங்க அம்மா எனக்கு அது கொடுத்திருக்காங்க, அவங்க ஞாபகார்த்தமா இதை வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப ஏன் கழுத்துல போட்டுக்கல? சங்கிலியா இருந்து போச்சு. பரவாயில்லையே, மேலாடை இல்லாம போனா உங்க அப்பா அம்மா அசிங்கமா நினைப்பாங்க இல்லையா, அதனாலதான். சரி வா உள்ள போ.
நான் மேல வரலாமா? நீ மட்டும் இல்ல, அவளும் தான். ரெண்டு பேரும் தான் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி, டீ, பிரேக்ஃபாஸ்ட்? வேண்டாம்ப்பா. இவ பேரு நித்யா. வந்து நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். நீ போன இடத்துல இவளை சந்திச்ச, ரெண்டு பேரும் காதலிச்சிங்க. அப்பா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தாராஜன் நேத்தே எனக்கு டங்கால் போட்டு சொல்லிட்டான். ஜாதி கட்டுப்பாட்டை மீறி இவ உன்னோட ஓடி வந்திருக்கா இல்லையா? இல்லப்பா, என்ன நம்பி வந்திருக்கா. நானும் உன் பேர்ல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன்டா. ஏ சந்திரு, என்னடா அநியாயம் இது? தைரியமா இவளை கூட்டிட்டு வந்து இவளவா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறியாடா? ஆமாமா, உங்க அனுமதியோட, உங்க ஆசீர்வாதத்தோட. டேய், உங்க அப்பா மானம் மரியாதை எல்லாம் என்னடா ஆறுது? ஜானகி, நீ எதுவும் பேசாத. சந்திரு, உடனே அவளை கூட்டிட்டு அவ ஊர்ல விட்டுட்டு வா, போ. அது மட்டும் என்னால முடியாதுப்பா, நிச்சயமா முடியாது. யூ ப்ளடி ராஸ்கல், அன்ஃபெய்த்ஃபுல் ஃபெலோ, கெட் அவுட், போற வழியே. குடும்பத்துக்கே ஒரே வாரிசுன்னு உன்னை எவ்வளவு செல்வாக்கோட வளர்த்தேன், உன்னை பெருசா கொண்டு வரணும்னு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பாழாக்கிட்டேடா. இதுக்கெல்லாம் அழலாமா? துணிச்சல் இருந்தா பெத்தவங்களை மதிக்காம நீ இந்த முடிவுக்கு வந்திருப்பேன். நான் இதை எதிர்பார்த்து நினைச்சு பார்க்க வேண்டாம், ஸ்டேட்டஸை எண்ணி பார்க்க வேண்டாம். என் முகத்தில் நீ விழிக்காதடா, கண் வருவா எங்கயா போய் தர. இன்னும் அழுதுட்டு இருக்க. இத பாரு, யார் என்ன விட்டு பிரிஞ்சாலும் சத்தியமா நான் உன்னட்டு பிரிய மாட்டேன். எங்க கண்ணை தொடச்சுக்க. டியர், வெளியே போகும்போது வழக்கமா கொடுக்கறத கொடுத்துட்டு போங்க. ராஜு, கடைசியில் என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? பெரிய இடத்து பையன் அவனை தூக்கி வச்சு பேசுறீங்களே, இப்ப அவன் தங்கச்சி இழுத்துட்டு ஓடிட்டான். ராஜு மறைக்காதீங்க, இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். இப்படி ஒரு தலைக்குனிவு ஏற்படும் எதிர்பார்க்கவே இல்லை. என்னால கூட இதை நம்ப முடியல. அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை அணு அணுவா வெட்டலன்னா எனக்கு நிம்மதி கிடைக்காது. பட்டணத்துல அவன் எங்க இருக்கான், அவன் விலாசம் என்ன? வந்து அவன் காலேஜில் படிக்கும் போது என் கூட பழகினதுதான். அவன் வீடு எங்கன்னு எனக்கு தெரியாது. அவனை காப்பாத்துறத நினைச்சு வீணா என் பகை தெரிவிக்க வேண்டாம். ஐயா ஐயா ஐயா, அவர் பகை நமக்கு இருக்குங்க, பேசாம விலாசத்தை சொல்லுங்களேன். யோ மேஸ்திரி, ஐயா தான் விலாசம் தெரியாதுங்கிறாருல, அப்புறம் நீயே உளர்ற? அம்மா, நான் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவரை பார்த்தா உளர ஆரம்பிச்சிடுறேன். இதோ பாருங்க ராஜு, நான் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு அவன் வருவான் போவானே தவிர நான் அவன் வீட்டுக்கு போனதில்லை. அவன் விலாசமும் எனக்கு தெரியாது. விலாசம் தெரியாது? சார், உங்களை பார்த்தா ரொம்ப சின்னவங்களா தெரியுது. முகம்தான் சார் குழந்தைத்தனமா இருக்கும், விவரம் தெரிஞ்சுங்க தான் சார். அதுக்கில்லப்பா, இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போறீங்களா? விலைவாசிலாம் பயங்கரம். இன்னும் போக போக ஏறுமே தவிர இறங்காது சார். கொஞ்ச நாளாவது இவங்களும் அனுபவிக்கட்டுமே லைஃப. அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க பூர்ண சம்மதம் சார? எங்க ரெண்டு பேருக்கும் சம்மதம் சார்? நான் சாட்சி, அவ்வளவுதான். ஒரு சாட்சி போறாதப்பா, ஒரு பட்டாளமே வரும் சார். உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்னு சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உன் வயசு என்ன? 23. 23. உன் வயசு? நான் சொல்றேன் சார். நீ சுமாரு, இவ வயசு வந்து நீ பேசாத, அவ பேசட்டும். வயசு கேக்குறாரு, வயசு கேக்குறாரு. வயசு என்னமா? 17 சார். 17? ஐயோ. ஆமா சார், 17. பழையாட்டா இருக்கா உங்களுக்கு? சட்டம் ஒண்ணு இருக்குல்ல, 17 வயசுல எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் சார்? அவ அவசரப்பட்டு அப்படி சொல்லிட்டா. அவ வீட்டுல சரியா ஜாதகம் கணிக்கல. அவ வயசு 21. ஆமா சார். போய் சொல்லாத, அவளே 17 சொல்லிட்டா. நியாயமா நான் போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும். நல்ல பையனா
ஒழுங்கா அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போ. நல்லா உபதேசம் பண்றீங்க சார், நாங்க வரோம். மாலையை விட்டு போறீங்களே, திருட்டு கல்யாணம் பண்ணிக்க, இன்னொரு ஜோடி வராமலா போயிடும், அவங்களுக்கு எங்க உபயமா இருக்கட்டும். வாங்க. எங்க நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? உன் பேர்ல தப்பே இல்ல, உன் வயசு அதிகமா சொல்லுங்கறத உனக்கு சொல்லி கொடுக்க நான் தான் மறந்துட்டேன். இப்ப என்னங்க பண்றது? உனக்கு கல்யாண வயசு ஆகுற வரைக்கும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். திலீப் இப்ப எங்கடா தங்கறது? கவலைப்படாத, என் ஃப்ரெண்டோட இடம் காலியா இருக்கு, அவன் டிரான்ஸ்பர்ல கோயம்புத்தூர் போயிட்டான். மறுபடியும் இதே ஊருக்கு மாத்திக்கிட்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் வந்தா இடம் கிடைக்காதுன்னு காலி பண்ணாம வீட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் வர்ற வரைக்கும் அங்கேயே தங்கலாம். இதுதான்டா ஹால். ஏதோ உட்கார, ரெண்டு சேரை விட்டு போயிருக்கான். டேய் ஹால் நல்லா பெருசாவே இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் சடுகுடுவே ஆளலாம் போல இருக்கு. சடுகுடு ஓட நிறுத்திக்குவோம், வேற எந்த விளையாட்டும் வேண்டாம். நெக்ஸ்ட். இதுதான் உங்க பெட்ரூம், வசதியா டபுள் காட் விட்டுட்டு போயிருக்கான். இது எதுக்குங்க? இழுத்து மூடிடல. மூடு விழா உடனே எதுக்கு? அதெல்லாம் அபசகுணம். அதுக்கு இல்லைங்க, ஏதோ என்ன மறந்து நான் கட்டில உட்காருவேன், ஏதோ உங்களை மறந்து நீங்களும் என் பக்கத்துல உட்காருவீங்க, ஏதோ என்ன மறந்து நான் கலப்புல சாய்வேன், ஏதோ உங்களை மறந்து. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வேணா வெளிய நிக்கிறேன். எதுக்கு எலமரவா காமரவா பேசணும்? நீங்க டீடைலாவே பேசுங்க. டேய் 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 மறந்துட்டியா? நான் ஸ்ட்ரிக்ட் பேச்சுலர், அவ ஸ்ட்ரிக்ட் பேச்சுலி, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். அவ பெட்ரூம்லனா நான் ஹால்ல, நான் பெட்ரூம்லனா அவ ஹால்ல, அவ்வளவுதான். பாப்பமே உங்க வைராக்கியத்தையும். கமான், இதுதான் உங்க கிச்சன். ஹாய், பெருசா இருக்கே, நல்லதா இருக்கு. வெரி குட். சமையல் பாத்திர சாமான்லாம் வாங்கி போட்டா? இவ சமைச்சிட்டு போறா? சமையலா? நானா? எனக்கு சாப்பிட தான் தெரியும். போச்சுடா, இனிமேல் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சுத்த வேண்டியதுதான். ஒன் மினிட், பைனான்சியல் பொசிஷன் என்னன்னு பாக்கலாம். நூறு, இருநூறு, முன்னூறு, நானூறு, ஐநூறு, அடேங்க அப்பா. ஏய், இப்போ 1400 இருக்கு. முதல் வேலையா இவளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். எனக்கு எதுக்குங்க ட்ரெஸ்? ஐயோ, இவா உனக்கு எதுக்குங்க ட்ரெஸ்? அப்போ ட்ரெஸ்ஸே போடாம நிக்கிறேங்கிறியா? எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. அப்பா, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டிய? டேய் திலீப், நீ விசில் அடிக்கிற அளவுக்கு இங்க எந்த சீனும் நடந்துடல. எங்களுக்குள்ள ஒரு சின்ன ரகசிய ஆலோசனை, அவ்வளவுதான். அது சரி, இப்போ இவளுக்கு ட்ரெஸ் எடுத்தது போக மிச்சம் ஒரு 600 இருக்குதுன்னு வை, அதுல நாங்க எவ்வளவு நாள் காலம் தள்ள முடியும்? கண்ணா, அது அதுக்கு மெட்ராஸ்ல இடம் இருக்கு. சாதாரண சாரதா கஃபேக்கு போனேன், 2 இட்லி 45 பைசா, காஃபி 60 பைசா. அதுவே மெர்ரி லேண்ட்ஸ், ஜாலி லேண்ட்ஸ்னு போனேன்னு வை, பல பலன்னு டேபிள் தான் இருக்கும். இட்லி 1 ரூபா, காஃபி 1 ரூபா. தப்பி தவறி ஏசி ரூம், பெரிய ஹோட்டல்னு போன கொன்னா ஒண்ணே, இட்லி 3 ரூபா, காஃபி 4 ரூபா. எங்க போற? டேய் திலீப், வசதியாவே வளர்ந்துட்டேனா? இனிமேதான் ஒவ்வொரு பழகிக்கணும். அது சரி, உனக்கு எப்படி ஆபீஸ்? எப்பப்ப உனக்கு வேணுமோ அப்பப்ப நான் இங்க இருப்பேன். கையெழுத்து போட மட்டும் ஆபீஸ்க்கு கரெக்டா போயிடுவேன். இதை போட்டுட்டு வந்துடுறேன். சி யூ. நித்யா, சல்வார் கமீஸ், புடவை பிளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு வேண்டிய துணி எடுத்துட்டேன், தையக்காரங்கிட்டயும் கொடுத்துட்டேன். ஆனா அவன் என்ன சொல்றான்? அளவு வேணுங்கிறான். என்கிட்ட பழைய பிளவுஸ் இருக்கு, நான் வேணா தரட்டுமா? பிரச்சனையே அங்கதானே வருது. கிராமத்துல தச்சது லூஸ் லூஸா இருக்கும், டைட் ஃபிட்டிங்கா இருந்தாதான் எடுப்பா இருக்குங்கிறான். என்ன செய்யணுமோ? அவனே வந்து அளவெடுப்பேன். என்ன பல்ல உடப்பட்டா ராஸ்கல்னு அவன் டேப்பை பிடிங்கிட்டு வந்துட்டேன். நானே அளவெடுக்க. நீங்க அளவெடுக்க போறீங்களா? எஸ் ஆஃப்டர் ஆல். நான் வேண்டாங்க, நான் பழைய பிளவுஸே தந்துடுறேன். வளர பொண்ணு, அன்னைக்கு இன்னைக்கு நிறைய மாறி இருக்கும்ல. நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி, அப்ப நீயே அளவு எடுத்துக்க, நான் எழுதிக்கிறேன். வெளியில போங்க, வெளியில போங்க. ம், 23.
என்ன எழுத? இடுப்பு சுத்தளவு. ஓஹோ, 32. இது எதோட சுத்தளவு? கழுத்துக்கு கீழ. அப்போ வயத்துக்கு மேல. வெரி குட் வெரி குட். என்னங்க? இல்ல, பான் சரியா சுத்துதான் பாக்க வந்தேன். சுத்துது சுத்துது. ஆ, கதவு மூடி தாப்பா போட்டு பத்திரமா படுத்துக்க. என்னங்க மறுபடியும்? தண்ணி எல்லாம் இருக்குல்ல? இருக்கு. அதான பார்த்தேன். இல்லனா ராத்திரியில தாகம் எடுத்தா தவிச்ச வாக்கி யார் தண்ணி கொடுப்பா? கதை முடி தாப்ப போட்டு பத்திரமா படுத்துக்க. மறுபடியும் என்னங்க? ஒண்ணுமில்ல, ரெண்டு தடவை வந்தனா பழக்க தோஷத்துல மறுபடியும் வந்துட்டேன். கதை முடி தாப்ப போட்டு பத்திரமா படுத்துக்க. எப்படி எப்படியோ கற்பனை பண்ணி பாக்குறேன். ஏன் தெரியுமா? நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். சந்தம் புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். ஆஹா, நீதானே எந்தன் பொன்ப சந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம், உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம். நீதானே எந்தன் பொன்ப சந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். வாழ்க்கை நாளை உன் சொந்தம். என் வாசல்
ஹே வரவிருக்கும் அந்நேரம் உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்டோரம் கனவு வேத விழிய போதை நினைவு பன்னீரில் ஹே இளங்கேகம் நீராடும் பனிப்பூக்கள் ஹே உனை கண்டு தேனூறு நீ ஆடை அணிகலன் சூடும் அறைகளில் ரோஜா மல்லிகை வாசம் முகவேர்வை துடியது போகும் வரையிலும் தென்றல் கவரிகள் வீசும் நெஞ்சோரம் தள்ளாடும் முத்தாரம் என்ன நாடும் நீதானே எந்தன் பொன்ப சந்தம் புதுராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம் என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம் உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம் பதினெட்டு பதினெட்டரை பத்தொம்பது பத்தொம்பதரை இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றரை இருபத்தி ரெண்டு இருபத்தி இந்த 50 பைசா விட்டீங்களே இதை நான் அப்பவே எண்ணியாச்சு மறுபடியும் எண்ணுங்க சரி சரி ஒன்னு ரெண்டு மூணு ஐயோ இந்த ரெண்டு நோட்டையும் சேர்த்தேன்றீங்களே ஒன்னு பண்ணுவோமா நோட் எல்லாம் தனி எட்டு நோக்காயின் தனி நாலு நோக்காயின் தனி பிரிச்சு எண்ணுவோமா சரி என்னப்பா லட்சாதிபதி கொட்டி கிடக்கிற பணத்தை என்னவே முடியலையா வாடா திலீப் நேத்து வரைக்கும் சமாளிச்சாச்சு இன்னும் டீ கடை வரைக்கும் தான் போகல என் கிட்ட மிச்சம் இருக்கிற பணத்தை எல்லாம் எத்தனை தடவை என்னாலும் 25க்கு மேல தேராது போல இருக்கு வாட் நெக்ஸ்ட் தான் புரியல சரி ஒரு ஹாஃப் அன் அவர்ல வரேன் சந்திரு கைய நீட்டிங்களே எதுக்கு நீட்டிங்களே சொல்றேன் நித்யா என்ன இது இத வித்துருங்க கிடைக்கிற பணத்தை வச்சு கொஞ்ச நாளாவது தள்ளலாமே நோ நித்யா முடியாது உன் அம்மாவோட ஞாபகார்த்தமா இதை நீ வச்சுக்கிட்டு இருக்க எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் இதை நம்ம விற்கவே கூடாது இது உன் தாய் உனக்கு கொடுத்த சீதனம் கொண்டு போய் உள்ளவே கொண்டு போய் உள்ளவே நித்யா சொல்லக்கூடாதா ஒண்ணில்ல சந்திரு என்கிட்ட எதையோ மறைக்கிற ஊர் ஞாபகம் அண்ணன் ஞாபகம் வந்துருச்சா உங்க ஞாபகம் வந்துருச்சு எப்படியோ இருக்க வேண்டிய நீங்க அடுத்த நாள் சாப்பாட்டை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களே அத பத்தி நித்யா நீ இந்த மாதிரி துன்பப்பட்டா சத்தியமா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் இல்ல நான் அழமாட்டேன் வெரி குட் இதோ பாரு நான் நிறைய இடத்துல வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் நிச்சயமா எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இருக்காது டேய் சந்திரு இந்தடா 1000 ரூபாய் ஏதுடா உனக்கு எவ்வளவு பணம் டேய் என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்கிறேன் நான் மிடில் கிளாஸ் தான் ஆனா செல்வாக்கு அதிகம் நேரம் ஆபீஸ் கேஷியர் கிட்ட போனேன் 1000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டேன் எடுத்தான் கொடுத்தான் தட்ஸ் ஆல் இந்தடா நீ செய்யற உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா திலீப் ஆனா இந்த பணத்தை உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கு
எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. எப்படி திருப்பி தர போறேன்னு தெரியாத நிலையில. டேய் ஃபூல், என்ன ஏன்டா தேர்ட் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ற? காலேஜ்ல படிக்கிறப்போ எத்தனை தடவை நூறு நூறா கொடுத்துருக்க, அதுவும் இனாமா வாங்கிக்கடா. நோ நோ, என் மனசாட்சி ஒத்துக்கல திலீப். ஏய் ஓகேடா ஓகே, நான் கொடுக்கற பணம் இனாம இல்லடா கரெக்ட். இனாமா கொடுக்கற சக்தியோ ஸ்டேட்டஸோ எனக்கு கிடையாது. நாளைக்கே எனக்கு வேலை போச்சுன்னா அடுத்த நிமிஷமே குடும்பத்தோட நடுத்தரவுல வந்து நிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். ஆ ஏய், நான் கொடுக்கறது கடன்டா கடன், வேணும்னா அந்த பணத்துக்கு வட்டி போட்டு குடுறா, அதுவும் நாலு வட்டி. ஏய் சாயந்தரமே புரோனோட்டி எழுதி கொண்டு வரேன், கையெழுத்து போட்டு கொடு. ஏய் என்ன ஒரு ஈட்டிக்காரன் மாதிரி நினைச்சுக்கடா, ஈட்டிக்காரனா நினைச்சுக்க. ஆ ஏய், இப்ப நீ இதை வாங்கிக்கல சுக்கல் சுக்கலா கிழிச்சு எறிஞ்சிடுவேன். ஆ ஓகே குடுறா. ரெண்டு வளையல் ஒரு செயின், ஆயிரம் ரூபாய் கடமான வச்சிருக்க, அதுவும் என்ன தேதியில? இட்ஸ் ஆல் ரைட். உண்மையை சொல், யாருடைய நகை இது? சரி, அதை விடுறா, என் மனைவியோட நகைங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு இப்ப என்ன ஆயிடுச்சு? உனக்கு வேலை கிடைச்சா நீ பணத்தை திருப்பி தர போற, நான் வீட்டுக்கு போறேன். ஏய் நகை இல்லாமலேயே என் மனைவி ரொம்ப அழகா இருப்பாடா. சந்துரு, என்ன அந்த போர்டை பாத்தியா? அத பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியா? இந்த காரை நான் விற்க போறேன், 40,000 ரூபாய் பணம் கிடைக்கும், அதை வச்சு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறேன், லட்ச லட்சமா சம்பாதிக்க போறேன். ஆனா காரோட ஆர்சி புக் அப்பா கிட்டல இருக்கு. ஹலோ சந்துரு. ஹலோ, சாருனே கூப்பிடலாம், பரவாயில்ல, கம் ஆன். சந்துரு, நீ சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டா நான் கிண்டல் பண்றதா நீ நினைப்ப? நான் ரொம்ப சௌக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கேன்னு சொன்னா உங்களை கேலி பண்றதா நீங்க நினைப்பீங்க? அந்த பொண்ணு இன்னும் உன் கூட தான் இருக்கா இல்லையா? ஆமா. அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்ல. ஓஹோ, கல்யாணம் பண்ணிக்காமயே குடும்பம் நடத்துறியோ? மிஸ்டர் சந்துரு, சட்டப்பூர்வமா அது பெரிய குத்தம், தெரியுமா? நீங்க பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நினைச்சேன், பட் யூ ஆர் வெரி குட் லீகல் அட்வைசர். என்னங்க பேசிட்டே இருக்கீங்க? சந்திர டிஃபன் சாப்பிட்டோம், கூட்டிட்டு வாங்க. வா சந்திர. உங்க அம்மா கூப்பிடுறாடா. சந்திர, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் டிஃபன் ஆகுது சாப்பிட்டுப்பா. டேய், ஆசையா அன்பா பாசத்தோட கூப்பிடுறாடா, அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. ஏன்னா அவ தாய் இல்லையா, அவ பரிமாறி நீ கொஞ்சம் சாப்பிட்டா கூட சந்தோஷத்துல பூரிச்சு போயிடுவாடா, வாடா. சந்திர, நீ ரொம்ப இழைச்சு போயிட்டப்பா, உன்னை பாக்குறப்ப மனசு சங்கடமா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுப்பா. நீங்க பா. ஓகே, நான் கம்பெனி கீப் பண்றேன், கம் ஆன். நல்லா இருக்காடா? உங்க கையால பரிமாறி இருக்கீங்களேமா. சந்துரு,
கப்பலாட்டமா வீடு இருக்கச்ச நீ ஏண்டா குருவி கூட்டுல அடைஞ்சிருக்கணும் உனக்கு என்னடா தலையெழுத்து இந்த வீட்டுக்கு நீ ஒரே வாரிசு எங்களை பிரிஞ்ச வெளியில நீ ஏண்டா தனியா இருக்கணும் ஆனா இவ்வளவு பெரிய வீட்டுல ரெண்டு பேர் தங்க இடம் இல்லையம்மா ஜானகி இவன் பிடிவாதம் உன விட்டு போகவே போகாது அப்பாவுக்கு ஏத்த பிள்ளைன்னு நானும் நிரூபிக்க வேணாமாப்பா ஓகே அப்பா ஒரு நிமிஷம் எஸ் என்னுடைய காரை வித்துட்டு சின்ன பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் ஆர்சி புக் உங்க கையில இருக்கு அது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது என்னுடைய அதை என் பேர்ல வாங்கியிருக்கேன் சந்துரு என்னைக்கு இருந்தாலும் உறவிக்கு நீ எங்கிட்டாலும் வர வேண்டியிருக்கு ஐ எம் சாரிப்பா இத்தனை நாளா நான் அந்த காரை யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அது என்னுடையதுன்னு தப்பா நினைச்சிட்டேன் யூ ஆர் ரைட் இட்ஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி இந்தாங்க உங்க கீஸ் ஒண்ணும் இல்ல நித்யா ஒரு பெண்டன் வச்சிருக்கா ஆனா அதுக்கு செயின் இல்ல இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் இல்லையா வெல்லிசா ஒரு செயின் வாங்கி பிரசன்ட் பண்ணலாம்னு குட் ஐடியா நித்யா நித்யா உன்கிட்ட உங்க அம்மா கொடுத்த டாலர் இருந்தும் அதுக்கு தகுந்த செயின் இல்லாம இத்தனை நாளா உன் கழுத்து வெறும் கழுத்தாவே இருந்தது நானும் அதுக்கு செயின் வாங்கணும்னு எத்தனையோ தடவை நினைச்சு பார்த்தேன் ஆனா அதுக்கு சந்தர்ப்பம் இன்னைக்குதான் கிடைச்சது இதோ பாத்தியா இதுதான் உனக்கு என்னுடைய பிறந்த நாள் பரிசு சீக்கிரம் போய் டாலர் கொண்டு வா அதை இதுல கோத்து அதை என் கையால உன் கழுத்துல மாட்டி விடணும் அதுவும் இப்பவே அதான் என்னுடைய ஆள் போய் டாலர் கொண்டு வா என்ன நித்யா சிரிக்கிற கமான் போய் டாலர் கொண்டு வா கொஞ்சம் என்னோட வரீங்களா இதுல என்ன சஸ்பென்ஸ் கொஞ்சம் வாங்களே சொல்றேன் ஓஹோ இதெல்லாம் பாத்தீங்களா அந்த டாலரை வித்துதான் சமையலுக்கு வேண்டிய இந்த சாமான் எல்லாம் வாங்கியிருக்கேன் வெரி குட் உனக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லைன்னு அப்ளிகேஷன்லயே மென்ஷன் பண்ணிருக்கேன் சார் யூ ஆர் ரைட் இந்த வேலையில சேர உனக்கு யாருடைய சிபாரிசு அது இருக்கா இந்த வேலைக்கு தேவையான தகுதி யோகியதாம்சம் எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில நான் யாருடைய சிபாரிசும் எதிர்பார்க்கல சார் வெரி குட் நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்கற நான் வேலைக்கு சேர வந்திருக்கேன் பேரம் பேசி வியாபாரம் பண்ண வரல இந்த வேலைக்கு மத்தவங்களுக்கு என்ன நியாயமா சம்பளம் கொடுக்குறீங்களோ அது எனக்கு கொடுத்தா போதும் Will you stick out to this job? If I am properly pasted. How smart. You are appointed. Congrats. Thank you, sir. You pay appointment on writing children. Okay. முதல்ல அதை தின்னு முடி அப்புறம் சொல்றேன் சொல்லுங்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சு போச்சுடா மாத்திக்க மாட்டியே எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா 600 ரூபாய் இது மாதிரி தினத்துக்கும் எனக்கு ஒரு வேலை கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா எப்படி இப்படி தினமும் என்ன அணைச்சுக்கவே இல்ல சரி சரி நமக்குள்ள சண்டை வேணா சமாதானமாவே போயிடுவோம் அப்படி வாங்க வழிக்கு ஆமா உங்களுக்கு வேலை கிடைச்ச விஷயம் திலீப்புக்கு தெரியுமா உடனே போன் பண்ணிட்டானே அதனாலதான் மாலையோட வந்துட்டேன் அவனை வாழ்த்த எதுக்குடா ரெண்டு மாலை ஒண்ணு நான் உனக்கு போட இன்னொன்னு இவ உனக்கு போட மறுபடியும் உன் கழுத்துல இருந்து எடுத்து நீ அவளுக்கு போட டேய் என்னடா இது விளையாட்டு விளையாட்டு இல்லடா உங்க ரெண்டு பேர் கல்யாணத்துல உங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்ல ஏன்னா அவர் அந்தஸ்தை பார்த்தாரு ரிஜிஸ்டர் சட்டத்தை பார்த்தாரு ஆனா நான் ரெண்டு அன்பு உள்ளங்களை ஆசை நெஞ்சங்களை பாக்குறேன் புரியுமா உனக்கு வேலை கிடைச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கு இந்த நல்ல நாள்ல நீங்க ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கங்க உங்க எதிர்கால கல்யாணத்துக்கு இது ஒரு சின்ன ஒத்திகை கமான் யூ ஃபர்ஸ்ட் ஓடுமா ஓடுறா
மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் சீர்த்து கண்கள் மூடும் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் ஓபன் பண்ணலனா அக்ரிமெண்ட் கேன்சல்னு நம்ம நெகட்டிவ் கிளாஸ் போடல சார். அதனால எக்ஸ்டென்ஷனுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
You're absolutely right. Sir, you're an officer of Pusa Janir. Dear Mr. Chandra, very intelligent person. Very hard working. So, Mr. Chandra, என்ன விரோதிக்கிறீங்க எங்க சுத்திரான சரி கடைசியில என்கிட்ட தான் சம்பளம் வாங்க வேண்டியது இல்லையா என்னுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் தான் எங்க சம்பளம் கொடுக்கறாங்களே தவிர தர்மமாவோ இனாமாவோ எதுவும் கொடுக்கல சார் சந்துரு மேனேஜிங் டைரக்டர் எம்டி ஆஃப் கோர்ஸ் இப்ப எனக்கும் தான் சந்துரு இப்ப நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணா நீ என்ன பண்ண முறைப்படி குவாலிஃபிகேஷனோட தான் நான் சேர்ந்திருக்கேன் அதுக்கு மீறி நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணா நேரா கோர்ட்டுக்கு போவேன் எனக்கு எதிரில நீங்க கூண்டுல நிக்க வேண்டியிருக்கும் நீங்க தயார்னா நானும் தயார் சரத்சந்திரு நீ யாரோட பேசுறன்றத மறந்துட்டு பேச அவன் மறக்கல மறக்கவும் மாட்டான் ஏன்னா என்னுடைய ஒரே மகங்கிற திமிரவன் உங்க மானா இனிகோ எனக்கு டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு நான் வரேன் ஓ காட் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஐ நெவர் நியூ எம்டியோட சன்னா இவ்வளவு நாள் தெரியவே இல்லையே அதானே எம்டியோட சன்னாமே வாங்க சார் வெயிட் மிஸ்டர் சந்திரு இனிமே நீங்க வர கூடாது ஏன் உங்களுக்கு ஒரு தனி ரூம் அலாட் பண்ணிருக்கேன் ஏர் கண்டிஷனோட எனக்கு மட்டும் ஏன் சார் இந்த சலுகை என்ன நீங்க எங்க மேனேஜர் டைரக்டரோட ஒரே சார் நோ நான் இங்க ஒரு சாதாரண கிளர்க் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களால அப்படி ஒத்துக்க முடியாது சார் என்னையும் மத்தவங்க மாதிரி ட்ரீட் பண்ணுங்க ப்ளீஸ் ஐ அம் வெரி சாரி இனிமே என்னால வேலை கொடுக்கவோ இல்ல வேலை வாங்கவோ முடியாது என் மனசாட்சி அதை ஏத்துக்காது அப்போ யூ ஆர் அவர் பாஸ் தட் இஸ் அவர் காம்ப்ளைன்ட் ஓகே இந்த சூழ்நிலையில நான் இங்க வேலை பாக்குறதுல அர்த்தமே இல்லை சார் நான் வேலையை இப்பவே ராஜினாமா செய்யறேன் ஹாய் சந்திரு என்னடா மணி 3 தான் ஆச்சு அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டேன் எங்க உங்களுக்கு உடம்பு கொண்ணு இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டே திலீப் நான் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டேன் வாட் என்னது அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்ல காரணம் உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என் ராஜினாமாக்கு என் மனசு தான் காரணம் டேய் ஃபூல் வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கிற இந்த சமயத்துல டேய் எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு என்னால ஆயிரம் ஆயிரமா சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சு காட்டுறேன் ஹலோ வந்து சந்திரவோட அப்பா வேணும் ஓ நீங்க தான் பேசுறீங்களா நான் நித்தி பேசுறேன் அதா நித்யா உங்க மக சந்திரு பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு நீங்க உதவி பண்ண முடியுமா அவன் எங்க இருக்கான் பக்கத்துல தான் இருக்காரு அவனே பேச சொல்லு என்னங்க உங்க அப்பா உங்களை பேச சொல்றாரு எங்க அப்பா கஷ்டமா இருக்கு பணம் வேணும்னு கேட்டேன் அவனே வந்து பேச சொல்லுன்னு சொல்றாரு வாங்களே என்ன அப்படி பாக்குறீங்க உங்க வீட்டு டெலிபோன் நம்பர் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்க திரும்ப கேட்டேன் என்ன கேட்காம எங்க அப்பாக்கு ஏன் போன் பண்ண உங்களுக்கு சிரமம் நான் உங்க கூட இருக்கிறதுனால உங்க நிம்மதியே போயிடுச்சு உங்க அப்பா உங்களை வெறுக்கிறாரு இந்த கஷ்டம் எல்லாம் என்னால தானே நான் உங்களை விட்டு போயிடுறேன் நீங்க உங்க வீட்டுக்கு திரும்பி போய் சந்தோஷமா இருங்க என்ன மறந்துருங்க இருக்க முடியல அதான் திரும்பி வந்துட்டேன் சந்திரு
நீ குளிக்க போ, அது கூட நான் காபி போட்டு வைக்கிறேன். பரவாயில்லைங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா காபி போடுவேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. வெண்ணீரே கால்ல கீழ கொட்டிக்க போறீங்க. அதெல்லாம் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். ப்ளீஸ். சரி, சரிங்க. யாருமா நீ? இந்த வீட்டு ஐயாவ. அதையா சந்திரோட அப்பாவ. இல்லன்னா அம்மாவ. யாரையாவது நான் உடனே பார்த்தாகணும். சந்திர ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில இருக்காரு. என்னது என்னது? சந்திர உயிருக்கு ஆபத்தா? என்னமா சொல்ற நீ? அவர் பிழைக்கணும்னா ஆயிரக்கணக்கில் பணம் செலவாகுமா? டாக்டருங்க சொல்றாங்க உடனே வாங்க சார், அவரை காப்பாத்து. என்னங்க பேசாம இருக்கீங்க? பரப்புடுங்க. கொஞ்சம் பொறுமையா ஜானகி. தந்தையா இப்போ உன் பேரு நித்யா. சந்திர பிழைக்கணும்னு நீ ஆசைப்படுற இல்லையா? ஆசை மட்டும் இல்ல, நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் தெய்வத்துக்கிட்ட, உங்கள மாதிரி தெய்வத்துக்கிட்ட. பையன் சாக கிடக்குறான், நீங்க என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு? ஜானகி, நான் கேட்க போற கேள்வி அவ சொல்ல போற பதிலே தாமா. நம்ம சந்திரோட உயிரும் குடும்ப மானமும் பறி போகாம இருக்க முடியும். சீக்கிரம் வாங்க சார், அவரை காப்பாத்துங்க. சந்திர யாரு? உங்க மகன். அவன் உனக்கு என்ன வேணும்? அவரு அவர் தான் சார் எனக்கு எல்லாம். இத பாருமா, எங்க பிள்ளைக்கு வைத்தியம் செய்ய நாங்க ஆயிரக்கணக்கில் பணம் செலவு செய்ய தயார். ஆனா உன் காதலனையும் உன் எதிர்கால கணவனையும் காப்பாத்த நான் சல்லி காசு செலவு செய்ய தயாரே. என்னங்க இது? அவரோட உயிருக்கு இந்த சமயத்துல பேரம் பேசிக்கிட்டு. இதை விட வேறு சமயம் நமக்கு கிடைக்காது ஜானகி. நித்யா, புரியும்படி சொல்றேன். சந்திர பழக்கணும்னா நீ அவனை விட்டு நிரந்தரமா பிரியணும். அவனை நீ அடியோடு மறக்கணும். மறக்கறதா? அவர் பொழைச்ச போதும், போயிடுறேன் சார். நான் அவரை விட்டு போயிடுறேன், அவரை மறந்துடுறேன், சத்தியமா மறந்துடுறேன். டாக்டர், அவன் உயிர் கொண்டும். நான் என்ன? ஹூ யூ ஆர்? நாங்க அவருடைய பேரண்ட்ஸ். ஓகே, கம் வித் மீ. நித்யா, 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 ஏன் இப்படி அழுதுகிட்டு உட்காந்துருக்க? இனிமே நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை. சந்திரோ கவனிச்சுக்கிறதுக்கு அவன் அப்பா அம்மாவே ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க. சந்திரோட வைத்தியத்துக்கு எவ்வளவு வேணும்னாலும் செலவு பண்ண தயாரா இருக்காங்க. சீக்கிரத்திலேயே சந்திரவுக்கு பூர்ண குணமாயிடும். வா நித்யா, நீ ஆஸ்பத்திரிக்கு வா. என்ன நித்யா இவ்வளவு சொல்லி நீ பேசாம உட்காந்துருக்க? திலீப், நாங்க வரக்கூடாது, வரவும் முடியாது. என்ன உளற? ஆமா திலீப், சந்திரோட வாழ்க்கையில இனிமே குறுக்கிடுறது இல்லை. அவரை அடியோடு மறந்துட்டு அவரை விட்டு விலகி போயிடுறேன்னு நான் சந்திரோட அப்பாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம்தான் அவர் மகனுக்கு வைத்திய சேவை ஒத்துக்கிட்டாரு. என்ன நித்யாயு, அர்த்தம் இல்லாத சத்தியம், அவசியம் இல்லாத வாக்குறுதி. உன்னால சந்திரவை மறக்க முடியுமா? அது நடக்கிற காரியமா? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு தெரியல. சந்திரு பழச்சி எழுந்து நல்லபடியா இருக்கணும்னா அவரை மறந்துதான் ஆகணும். ஆஸ்பத்திரிக்கு நீ வரவே போறது இல்லையா? அவருக்காக நான் பிரார்த்தனை செய்துகிட்டே இருப்பேன். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சந்திர என்னை பத்தி கேட்டா நான் இந்த ஊரை விட்டே போயிட்டேன்னு நீங்க சொல்லணும். சத்தியம் பண்ணி கொடுங்க. முடிவு இதுதான். நான் வேற என்ன செய்ய முடியும்? என்னாச்சு டாக்டர்? ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல். வெரி குட். உங்க பையன் 10 நாளைக்கு ஹாஸ்பிடல்ல தங்க வேண்டியதா இருக்கு. டாக்டர், பரிபூரணமா குணமாயிடுவானா டாக்டர்? கவலைப்படாதீங்கம்மா, உங்க பையன் பழைய மாதிரி ஃபுட்பால் வாலிபால் எல்லாம் விளையாடற அளவுக்கு குணமாயிடுவான். தேங்க் யூ. தேங்க் யூ டாக்டர். நித்யா, நித்யா, சந்திரவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. 10 நாள்ல பூரணமா நான் நிறைய தெய்வங்களுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. சந்திரு,
நான் கூட 1000 பேருக்கு அன்னதானம் செய்யறதா வேண்டிட்டு இருக்கேன்ப்பா. அப்பா நித்யா, உனக்கு ஆபரேஷன் கேள்விப்பட்டதும் அதிர்ச்சியில் அவளுக்கு ஜுரம் வந்துருச்சப்பா. வீட்டில் தான் இருக்கா, அப்பப்ப டாக்டர் வந்து கவனிச்சுக்கிறாரு. நான் அவளை பார்க்கணும்ப்பா. அவளுக்கும் ஜுரம் தனியட்டும், உனக்கும் உடம்பு குணமாகட்டும், அதுக்கப்புறம் நீ அவளை பார்க்கலாம். அப்படிப்பட்டவ இல்ல, என்ன பிரிஞ்சு அவளால எங்கேயும் போகவே முடியாது, நிச்சயமா போயிருக்கவே மாட்டான். சந்திர டிஸ்சார்ஜ் ஆயிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். என் பிரார்த்தனை நிறைவேறிச்சு. இந்த எங்க போறதா உத்தேசம்? எனக்கு தெரியாது. அப்போ சந்திரவை பார்க்கவே போறது இல்லையா? இதுதான் உன் இறுதியான முடிவா? சந்திரவால ஒன்று மறக்க முடியாது நித்யா. என்னாலே மறக்க முடியாது. என் பேருடைய காதல் தான் சுபமா முடியும். கொடுத்து வைக்கல. நான் போயிட்டு வரேன். சிஸ்டர், சந்திரவை மறக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா என்ன மறக்க மாட்டேன், ஆகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். நினைவெல்லாம் நித்யா நித்யா, நினைவெல்லாம் நித்யா நித்யா.
எல்லாம் நித்யா 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 கபடி 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 டேய் நித்யா நித்தி வந்துகிட்டு இருக்கா என்னது பாண்டி போய் துப்பாக்கி கொண்டா மேடம் சந்திரு ட்ரங்கால் போடல ஒரு லெட்டர் கூட எழுதல திடீர்னு வந்து நிக்கிறிய தியாகு நித்யா இங்க வந்திருக்காளா ஓஹோ அவளை பார்க்கதான் இங்க வந்தியா ஆமா அவளை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல சந்திரு பைத்தியக்காரத்தனமா ஏதேதோ கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிற ஆமா சந்திரு பேசாம அவளை மறந்துடு இன்னும் ஒரு வாரத்துல அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது நித்யாவுக்கு கல்யாணமா அர்ச்சனா நிச்சயமா சொல்றேன் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க நித்யா மனப்பூர்வமா சம்மதிச்சிருக்கவே மாட்டான் நான் அவளை எப்படியாவது சந்திச்சாகணும் சந்திரு அவளை சந்திக்கிறதாவது நடக்கிற காரியமா அது நீ இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா கூட போதும் நிச்சயமா அவனை கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க ஓகே நான் இங்க தங்கறதுல உங்களுக்கு ஆட்சேபனை ஒண்ணும் இல்லையே டே ஃபூல் கொண்டாட பெட்டியா கம் கம் யாரே சந்திரவா சந்திரு 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 அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ டேய் வந்து அவளை நரையில போட்டு பூட்டு யாகு சந்திரவா காணல வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன் காணலியா ஒருவேளை நித்யாவை தேடிக்கிட்டு அவ கிராமத்துக்கே போயிட்டானோ நானும் அப்படிதான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ உடனே புறப்பட்டு போய் பாத்துட்டு வாயே சந்திரு போயிடுங்க தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க உங்களை விரும்பல உங்களை நேசிக்கல எங்க அண்ணனுக்கு கட்டுப்பட்டு எங்க ஜாதிக்கு கட்டுப்பட்டு வாழ நான் முடிவு பண்ணிட்டேன் போயிடுங்க சந்திரு போயிடுங்க
எங்க வீட்ல சந்திரன் ஒருத்தர் இருந்தானே வந்தா போத வாங்கினா போடிடா நல்ல காலம் உயிர் மட்டும் போகல மன்னோடு மண்ணாக்கிட்டு ஓடிட்டா இந்த அவளை கொண்டாந்து பிணமாய கண்ணு முன்னால போட்டாலும் பரவாயில்ல ஓடா